ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி, திருமாங்கலியத்தில் செய்யக்கூடாத தவறுகள் மற்றும் கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மந்திரங்கள் ஓத, மேல தாளங்கள் வாசிக்க, பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலிக்கயிறு கட்டப்படுகிறது இல்லையா? இந்த தாலிக்கயிறு தான் கணவன் மனைவி இருவருக்குமான உறவிற்கு பாலமாகவே இருக்குதுங்க. இந்த புனிதமான திருமாங்கல்யத்தை பெண்கள் எவ்வாறு முறையாக வழிபட்டு வருகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களது கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்று நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறப்படுது. இவ்வாறான திருமாங்கல்யத்தில் பலரும் தெரியாமலே சில தவறுகளை செய்கிறாங்க. இதனால தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுதுங்க. இவ்வாறு பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் பற்றியும் திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் பற்றியும் தான் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதலாவதா, தாலிக்கயிறு அணியும் முறை. கழுத்தில் அணியப்படும் தாலியை எப்பொழுதுமே மற்றவரின் கண் பார்வையில் படுமாறு அணியக்கூடாது. புடவையோ அல்லது அணிந்திருக்கும் ஆடைகளோட உட்புறம்தான் தாலியின்றி இருக்க வேண்டும். மற்றவர்களின் பார்வையில் தாலிக்கயிறு மீது விழுவதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே மறைவாகவே தாலிக்கயிற்றினை போட வேண்டும். இரண்டாவதாக, வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே தாலிக்கயிறை புதிதாக மாற்ற வேண்டும். நினைத்த நேரத்தில எல்லாம் அடிக்கடி தாலிக்கயிறை மாற்றக்கூடாதுங்க. அவ்வாறு தாலிக்கயிறை மாற்ற திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த 3 தினங்களுமே சிறப்பு வாய்ந்த தினங்களாகவே கருதப்படுது. வெள்ளிக்கிழமையில் தாலிக்கயிறு மாற்றுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது. ஆடி பெருக்கன்று தாலிக்கயிறு மாற்றுவதனால கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது முறையை பார்த்துட்டோன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மாங்கல்யத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஆராதனை செய்ய வேண்டும். கழுத்தில் போடப்பட்டிருக்கும் மாங்கல்யம் நெஞ்சு குழிக்கு கீழே தொப்புள் இருக்கும் இடத்திற்கும் சற்று மேலே இருக்குமாறு அமைந்திட வேண்டும். இவ்வாறு அணிவதுதான் சரியான முறையாகும். சிலர் தொப்புளுக்கு நேராக கூட அணிந்திருக்கின்றனர். ஆனால் இது தவறான முறையானது. நான்காவது முறை, திருமாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது யார் கண் பார்வையிலையும் மாற்றக்கூடாதுங்க. பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்துதான் தாலிக்கயிறை மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கருவுற்றிருக்கும் பெண்கள் நிச்சயம் அந்த நேரத்தில் தாலிக்கயிறை மாற்றுவது என்பது கூடவே கூடாது. அவ்வாறு மாற்றினீங்கன்னா அது குடும்பத்திற்கு நன்மையை செய்யாதுங்க, தீமையை தான் விளைவிக்கும். ஐந்தாவது முறையாக, புது கயிறு மாற்றும் பொழுது காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து தாலிக்கயிற்றில் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் கலற்றிவிட்டு கயிறு மட்டும் கழுத்திலேயே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு புது கயிற்றில் உருக்கள் அனைத்துமே கோர்த்து கழுத்தில் போட்ட பின்புதான் பழைய கயிற்றை கழுத்திலிருந்து எடுக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் போட்டிருக்கும் தாலிக்கயிறில் சிறிதளவாவது மஞ்சள் கயிறு இருப்பதென்பது மிகவும் அவசியங்க. ஆனால் இப்போதெல்லாம் சிலர் தாலியை முழுவதுமாக தங்கத்திலேயே அணிந்து கொள்கின்றனர். ஆனால் இவ்வாறு அணிவதனால தாலிக்கென்று இருக்கும் முழுவதுமான பலன் நமக்கு நம் குடும்பத்திற்கும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. நன்றி நண்பர்களே.